सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत्

204 नाट् फोर् पेज् नम्बर् एनूति ना अन्तर्बहिस्वं स्थिरजङ्गमेषु स्थिर ज्ञानात्मना धारतया विलोक्य विलो त्यक्ता किलोपाधिरकण्डरूपः

Drishyagrahe Satyupapadyate Sau Drishyagrahe Satyupapadyate Sau Sarvatma Bhavosya Sadatma Nishtaya Sarvatma Bhavosya Sadatma Nishtaya இங்கே வந்து ஆச்சாரியார் வந்து நிதித்தியாசனை விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கார் நமக்கு கேள்வி வரும் ஏன் இவ்வளோ சொல்லணும் இல்லையா இவ்வளோ ஸ்லோகம் எதுக்கு என்ன ஓரளவுக்கு சொன்னால் போதுமே இல்லையா கண்டிப்பாக தான் ஆனால் இவ்வளோ ஸ்லோகம் நமக்கு கொடுக்குறது அப்படின்னாக்க நிறைய காரணங்கள் இருக்குது அதற்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பல விதமாக ஒரே விஷயத்தை பல கோணங்களாக சொல்லும்போது அதோடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ மு இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது ரெண்டாவது வந்து என்ன இதில் வந்து இது வந்து டோட்டல் டோட்டலாக வந்து ஞான பலன் எந்த பலன் வந்து மனசில் மன மனம் எது சித்தம் அகங்காரம் புத்தி அப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இதில் நாலாவது ஃபேக்கல்ட்டி மனசுங்கிற விஷயத்தில் அந்த கரணத்தில் இந்த பலன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது விவகாரத்தில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தப்படுறது அதனால் மனசில் வந்து இது ஏற்படும்போது இந்த பலனை பலனுடைய அனுபவம் ஏற்படும்போது அதில் பல விதமான விஷயம் இருக்கிறது அதில் ஏன்னா மனசு அப்படிப்பட்ட விஷயம் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா இந்த டோட்டல் விஷயம் வந்து சம்ஸ்காரத்தை டீல் பண்ணியிருக்க ஒரு பர்சனாலிட்டியை பொறுத்து இருக்காது இந்த பர்சனாலிட்டியே வந்து விபரீத பாவனாவாக நமக்கு பலவிதமான ஆப்டக்கில் கொடுக்கறது பொதான் அப்போ அந்த பர்சனாலிட்டி வந்து எப்படி அந்த பர்சனாலிட்டி கல்ச்சர் ஆகிருக்கு கல்டிவேட் ஆகியிருக்கு இல்லையா எந் எந்த ஆதாரத்தில் கல்டிவேட் ஆகிருக்குன்னா பல ஜென்மாந்திரமாக வந்து தக்ஞான அத்தியாசத்தில் வந்து அது வந்து இது அப்படி ஷேப் ஆகிருக்கிறது அப்போது இந்த ஞானம் அந்த ஞானத்துக்கு பிறகு இந்த பயிற்சி செய்ய செய்யக்கூடிய நிதித்தியாசனமானது அந்த பர்சனாலிட்டியை சரியான முறையில் அந்த பர்சனாலிட்ட என்னெல்லாம் வந்து நமக்கு தடையிருக்கிறதோ ஞான பலத்துக்கு அதை நீக்கும் வாரம் இது அமையிறது அப்போது பலவிதமாக இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு செய்ய வேண்டி இருக்கிறது ஒரே விஷயத்தை பல கோணங்களில் நம்ம பார்த்து புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது அதனால் இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பல விஷயத்தை நமக்கு சொல்லப்படுறது முக்கியமாக தொடர்ந்து வந்து போன கிளாஸ்லையும் சொன்னது அதுக்கு முன்னாடியும் சொன்னது எல்லா ஸ்லோகத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு ஒரு தடவை வந்து குறிப்பிடுறது என்ன அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் வந்து யார் செய்யணும் இந்த பயிற்சியானது யார் பண்ண வேண்டும் இல்லையா எல்லாத்துக்கும் யார் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்போ யார் இதை செய்யணும் அப்படின்னா யார் வந்து நீண்ட காலம் சிரவணம் மனநம் இடத்தில் சிஸ்டமேட்டிக்காக இந்த சாஸ்திரத்தோடைய டோட்டல் டீச்சிங் என்ன சொல்ல வருது பிரகரண இருந்தாலும் சரி அது பிரஸ்தான திரையமாக இருந்தாலும் சரி ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுறது இல்லையா அந்த டோட்டல் டீச்சிங் என்னது அப்படிங்கிற நிச்சயமான நமக்கு அறிவு இருக்கணும் புரியதான் தாத்பரியம் நிச்சயம் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா நமக்கே மனசில் புத்தினால் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் அந்த சந்தேகங்கள்லாம் கிளியராக கிளாரிட்டியோடு நம்ம இதை வந்து இருந்தோம்னா அந்த சிரவணம் மன்னனம் பண்ணினவனுக்கு நிதித்தியாசனம் ஏன்னா ஞான பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்போ என்ன அர்த்தம் ஞானமானது நேச்சுரலாக நிச்சயமாக இருக்கணும் வேக நாலேஜ் இருக்கக்கூடாது கிளாரிட்டி நாலேஜ் இருக்கணும் இல்லையா அதற்கு நீண்ட காலம் சிரவண மரணம் பண்ணணும் இல்லையா சிரவண மரணத்துக்கு ரூல் என்ன அப்படின்னா ஒரு குரு இடத்தில் பண்ணணும் இல்லையா குரு இடத்தில் இருந்து பண்ண வேண்டியிருக்கிறது தொடர்ந்து கே கன் கண்டினியூஸாக கான்டாக்டிலேருந்து நிறைய விஷயங்களை பேசி கிளாஸோடைய ஒரு டீச்சிங் ஒரு பக்கம் இதுதான் டீச்சிங் அது எப்படி எனக்கு அப்ளிகபிள் ஆகிறது இல்லையா அப்போது எந்த விஷயம் எனக்கு வந்து அப்டக்கிளாக இருக்கிறது அதை எப்படி டீல் பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து குருவிடத்தில் கேட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிண்டு சாஸ்திரத்தில் சந்தேகம் இருந்தால் இப்படி எனக்கு புரிஞ்சுருக்கு ஆனால் இப்படி வந்து இத்தனை நாள் இருந்திருக்கு இதுக்கும் அதுக்கும் இப்படி வேறுபடுறது எப்படி இது ஆகிறது அப்படின்னு நம்ம டோட்டல் இந்த இந்த பிரமாணம் இந்த வேதாந்த பிரமாணம் இருக்குது இல்லையா பிரமாணங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா ஏன்னா அது நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது டைரக்ட் நமக்கு நாலேஜை கொடுக்கறது அது சரியா அப்படிப்பட்ட பிரமாணம் வந்து என்னை காட்டி கொடுக்கறது என்னை பற்றின உண்மையை எடுத்து கூறுகிறது அதனால் என்ன ஜென்மாந்திரமாக ஏற்பட்ட சர்வவித சம்சாரம் அதிலேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அதுலேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கணும் சரியா அப்போது அதனால் நீண்ட காலம் இந்த சிரவண மன்னனம் குருவிடத்தில் இருந்து பண்ணணும் சவண மன்னம் ஆயிடுத்து அப்படின்னா நிதித்தியாசனம் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிண்டு பர்சனலாக பண்ண வேண்டிய விஷயம் டோட்டல் டோட்டல் இன்டர்னல் விஷயம் அது நிதித்தியாசனம்ங்கிறது வந்து அப்படிப்பட்ட நிதித்தியாசனக்கிட்ட பற்றி நம்ம சொல்லிண்டு வரோம் அந்த நிதித்தியாசனத்தில் என்ன இந்த கிளாரிட்டியோட நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நிதித்தியாசனத்தில் வந்து புதுசாக ஒரு அறிவானது அடைய முடியாது அடைய வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது நிதித்தியாசனம் அறிவு எங்கே சிரவணத்தில் நம்ம அறிவு அடையிறோம் அடைந்த அறிவில் ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுற மாதிரி விசாரம் பண்ணி அதை திருப்பி திருப்பி சிந்திக்கிறது வந்து சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான மரணம் இப்படிப்பட்ட தெளிவான அறிவை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நம்ம எண்ணங்கள் ரூபமாக மனசில் கொண்டு வந்து நான் யார் ஜெகத் என்ன ஈஸ்வரன் யார் இப்படிங்கிற விஷயத்தில் என்ன தெளிவு ஏற்பட்டதோ அதை திருப்பி திருப்பி காண்டம்ப்ளேஷன்னு பேர் இந்த வார்த்தை அழகான வார்த்தை காண்டம்ப்ளேஷன் எதுக்கு இந்த கான்டெம்ப்ளேஷன் பண்ணுறோம் எதுக்கு மீண்டும் மீண்டும் மனசில் மனசில் இந்த இதே விஷயத்தை உழுண்டு விடுறோம் அப்படின்னாக்க இந்த அறிவானது அடைந்த அறிவானது ஒருங்கிணைக்கப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அசிம்லேஷன்னு பேர் ஸ்பான்டேனியஸாக எனக்கு வந்து இந்த அறிவானது அவைலபிளாக இருக்கணும் புரியறதா சரி அது வந்து இந்த நிதித்தியாசன பயிற்சியில் ஏற்படுறது அப்போது உபனிஷத் என்ன சொல்கிறதுன்னா என்ன இமானி பௌத்தானி இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்போது சாஸ்திரத்தோடைய டீச்சிங் டோட்டல் என்டையர் வேத வேதாந்தத்துடைய சாரம் என்ன அப்படின்னா சங்கரர் அழகா வந்து பல இடத்துல கோடிடுறார் முக்கியமாக வேதாந்த மாலை எல்லா இடத்துலையும் சொல்லப்படுறது பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்ம இவன் ஆபரகா புரியாதுதான் அதோடைய அது வந்து நமக்கு டீச்சிங் அதோடைய கன்க்ளூஷன் நமக்கு வந்து அசிமிலேட்டட் நாலேஜ் இந்த நிதித்தியாசனம் பண்ணுறது மூலியமாக என்ன என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னா எப்படி புரியும் அகம் நான் சத்தியம் சர்வம் மித்யா இது வந்து முக்கியமான விஷயம் அகங்கிற சொல்லுக்கு எப்படிப்பட்ட பொருள் இருக்கிறது அகங்கிற சப்தத்துடைய முழுமையான அர்த்தம் பரமார்த்தம் இல்லை பேருண்மை இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ உண்மையான அர்த்தம் நமக்கு சச்சிதானந்த ஸ்வரூபகா பிரம்மஸ்வரூபகா சத்தியம் ஞானம் அனந்தம் ஸ்வரூபா இந்த இந்த வார்த்தையெல்லாம் இப்போ யூஸ் பண்ணேன் இல்லையா அகம் சொன்னாலும் பிரம்மன் சொன்னாலும் ஆத்மா சொன்னாலும் சத்து சொன்னாலும் சித்து சொன்னாலும் ஆனந்தம் சொன்னாலும் சத்தியம் ஞானம் அனந்தம் கடைசிய ஸ்வரூபம் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது என்ன குறிக்கிறது இது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு வார்த்தை வந்து நமக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சு அது என்னுடைய நேச்சர்னு கிளியராக புரிஞ்சிடும் புரியுறதா அப்போது நான் இப்படிப்பட்டவன் என்னுடைய நேச்சர் இப்படி அப்படின்னா அதோடைய நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அப்படின்னா நான் ஏதோ ஜகத்து உலகம் ஒன்று இருக்கிறது பகவான் ஒத்த இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாமே பொருள் என்ன ஆகிடுறது இந்த அறிவினால ஜீவ ஈஸ்வர ஜெகத் இது புரிகிறது இந்த வார்த்தையெல்லாம் ஜீவ ஈஸ்வர ஜெகத்திற்கு என்ன பொருளாயிடுறது அகங்கிற பொருளில் எல்லாமே வந்துடுறது அதுதான் பேருண்மை பரமார்த்த ஜானம்னு சொல்கிறது அப்போ அதனால் அந்த அறிவினால் என்ன சொல்கிறது இருப்பது எல்லாமே நான் தான் என்னை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது இல்லையா இப்போ நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டாலாம் திரும்பி மூடிட்டாலான்னு தெரில நம்ம வந்து சரவணா ஸ்டோர் போனோம் அப்படின்னா என்ன இங்கே ஃபர்னிச்சர் செக்ஷன் போனோம் அப்படின்னா என்ன விதவிதமாக விதவிதமாக வந்து மரத்தில் எல்லாமே இருக்கும் எல்லா விதமான சோஃபா செட்டு அந்த செட்டு டேபிள் பெஞ்சு டெஸ்க்கு சேரு எல்லாம் இது வந்து அந்த இந்த 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 டீக்கில் இது ரோஸில் எல்லாம் பண்ணி இவ்வளோ ஒரு ஃப்ளோர் முழுக்க அடுக்கி வச்சாலும் என்ன அங்கே நம்ம என்ன சொல்லலாம் எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது அங்கே இருக்கிறது வெறும் நான் தான் இருக்கேன் மரம் என்ன சொல்ல முடியும் இந்த மொத்த ஃப்ளோர்லேயும் நான் தான் இருக்கேன் ஏன் மொத்த ஃப்ளோர்ல உலகத்தில் எந்த ஃபர்னிச்சர் எங்கே போனாலும் நான் தான் இருக்கேன் மொத்தமாக அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அதை சேருன்னு சொன்னாலும் பெஞ்சுன்னு சொன்னாலும் டெஸ்க்குன்னு சொன்னாலும் உட்கார்ற சோஃபான்னு சொன்னாலும் எதை வந்து சொன்னாலும் என்ன அது வேறு வேறு பேரில் சொல்கிறோமே மரத்தை தான் குறிப்பிடுறோம் இருப்பது மரம் மட்டுமே இல்லையா வேறு வேறு ஷேப்பில் வேறு வேறு டிசைனில் வேறு வேறு இது இருக்கிறது அப்போது அதே போல் அகம் சத்தியம் அகம் சச்சிதானந்தம் சைத்தன்ய ஸ்வரூபம்னு இந்த அறிவுனால என்ன ஆயிடுறது இதம் சர்வம் எல்லாமே இதம் சர்வம்னா சர்வம் என்னெல்லாம் அண்டம் பேரண்டம் பிரம்மாண்டம் சிட்டண்டம் என்ன இது வந்து ஒரு உலகத்தில் அதுக்கு மேலே ப பதினாலு லோகங்கள் இருக்கு இல்லையா எல்லாமே என்னது இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன படித்தோம் எது ஆத்மா எது அனாத்மான்னு படித்தோம் அப்போது எப்படி வந்து மரத்தை வந்து பெஸ் டெஸ்கு பெஞ்சு அப்படின்னு குறிப்பிடுறோமோ ஆத்மாவை தான் அனாத்மா என்ற சொல்லில் பயன்படுத்துகிறோம் நாமரூபமாக இருக்கிறது ஆனால் அனாத்மாவும் என்னது ஆத்மாதான் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்கக்கூடிய அறிவு புரியறது இல்லையா அப்போது அதனால் இதம் சர்வம் எதயம் ஆத்மா இந்த ஞானம்தான் இங்கே எப்படி குறிப்பிடுறாருன்னா சர்வாத்மா பாவா புரியா என்ன ஞானம் அப்படிங்கிறத வந்து திருப்பியும் ஒரு தடவை சம்மரைஸ் பண்றாரு முன்னூத்தி முப்பத்தெட்டில் அப்போ அகம் அகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிதித்தியாசனத்துல நான் எப்படிப்பட்டவன் நான் வெளியிலும் உள்ளேயும் எல்லாமாகவும் நான் தான் இருக்கின்றேன் எல்லா விதமான ஜீவராசிகள் ஸ்தாவர ஜங்கமங்கள் அதுவும் என்னுடைய நானேதான் ஞானாத்மனா தாரதயா விலோக்கிய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன் ஞானஸ்வரூபமாக இருக்கின்றேன் எல்லா எல்லாவற்றுக்கும் நான் தான் அதிஷ்டானமாக இருக்கின்றேன் அப்போது தெக்தாக்கிலோப்ப அகண்ட ரூபகா புரியுதா ஆனால் அதிலிருந்து சுதந்திரமாக இருக்கின்றேன் அப்படிப்பட்டவன் அகண்ட ஸ்வரூபகா பிளவப்பட்டா பிளவுபடாத புரியுதா ஏக்கமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நான் அப்புறம் எப்படிப்பட்டவன் பூர்ணாத்மா அகம் பூர்ண ஆத்மஸ்வரூபா அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் பண்ணுவதே சத்வாசனா அல்லது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படி தெல்ல உணர்ந்தவனுக்கு என்ன அர்த்தம் சர்வாத்மஹா சர்வாத்ம பாவகா அவன் என்ன எல்லாம் எல்லாம் நானே என்னை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை எப்படி உதாரணம் பார்த்தோமோ அது இது எப்படி சொல்கிறாருன்னா இந்த அறிவுதான் ஜீவன் முக்திக்கு ஒரே வழி இந்த அறிவை இப்படிப்பட்ட அஹம் அகம் அஹம் அகம் அஹம் அகம் அஹம் ஜங்கமேஷு ஆதார அதிஷானம் ஞானஸ்வரூபகா அகண்டஸ்வரூபகா பூர்ணஸ்வரூபகா இந்த அறிவு எது சர்வாத்ம பாவம்னு குறிப்பிடுறோமோ இந்த சர்வாத்ம பாவம் தான் ஒரே வழி எதற்கு முக்திக்கு ஜீவன் முக்திக்கு அப்போ ஞானம் ஞான பலத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன ஞானம் அடைந்து அதோடைய பலன் ஜீவன் முக்தியை நம்ம அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் இந்த நிதித்தியாசனத்தில் சர்வாத்ம பாவம் தான் ஒரே வழி இந்த அறிவை மீண்டும் மீண்டும் இதை பயிற்சி செய்து இதை நிச்சயம் திருட நிச்சயம் அதுக்கப்புறம் இதை அசிமுலேட் இது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் புரியறதா அப்போ அதனால என்ன ஆகிடுறது திஷ்ய அக்ரஹா சத்திய உபபத்தி தே அசௌ அப்போ இங்க எது அனாத்மானு சொல்றோமோ இங்க திருஷ்யம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் எதெல்லாம் எனக்கு ஆப்ஜெக்டாக ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதோ எதெல்லாம் எனக்கு அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதோ அல்ல அனு அனுபவிக்க ஒரு பொருளாக அனுபவிக்க முடியுமோ இப்போ அனுபவத்தில் இல்லை ஆனால் அது ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன் எனக்கோ யாருக்கோ இது எல்லாம் எப்படி இருக்கிறது எனக்கு வேறாக இருக்கிறது அது எனக்கு திருஷ்யமாக இருக்கிறது அந்த திருஷ்யம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது எல்லாமே நான் தான் எல்லாமே ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னா அப்போது அந்த மரமானது அனாத்மா மிச்சதெல்லாம் அனாத்மான்னு சொன்னோம் அந்த அனாத்மாவும் ஆத்மாதான்னு இப்போ நிறைவு பண்ணும் அதுதான் சர்வாத்ம பாவகம் அப்போது எதை வந்து நம்ம வந்து உதாரணம்னு பார்த்தோம்னா எதை வந்து நம்ம வந்து சேரு பெஞ்சு டெஸ்க்கு இல்லையா கபர்டு எப்படிலாம் சொல்கிறோமோ இது எல்லாம் என்னது இது எல்லாம் வெறும்னு நேம் அண்ட் ஃபார்ம்னு பார்த்தோம் நாமரூபம் நாமரூப மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம் எது இது எல்லாமே எப்படி இருக்கிறது இது எல்லாவற்றையும் திருஷ்யம் இது எல்லாம் அனுபவிக்கின்ற பொருளாக இருக்கிறது குணம் இருக்கிறது இது எல்லாம் மரத்தை சார்ந்து இருக்கிறது தனியாக ஒரு பெஞ்சுன்னு கிடையாது மரத்தை எடுத்துட்டோன்னா பெஞ்சுன்னு ஒன்று இருக்க முடியாது கரெக்டாக அப்போது இது எல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே உண்மையாக பார்த்தால் மரத்தை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அது அது வந்து சத்திய உபபத்தியதே அக்ரஹா இந்த இடத்துல அக்ரகா அப்படின்னா இங்கே எல்லா விதமான நாம ரூபமானது மித்யா ரொம்ப முக்கியம் அப்போது எது சர்வாத்ம பாவகா எது சர்வாத்ம பாவா அப்படின்னா சர்வம் ஆத்ம தர்ஷனம் இத்தி பாவகா பாவகான அறிவு சர்வம் ஆத்ம தர்ஷனம் எல்லாம் ஆத்மாதான் எல்லாம் நான் தான் அதனால் என்ன சர்வ அனாத்ம மித்யாத்வ தர்ஷனம் அப்போது அனாத்மா இது வந்து அனாத்மா இது வந்து அனாத்மான்னு குறிப்பிடுறது என்னது அப்போது அது மித்யா மித்யா அப்படின்னா எது வந்து சார்ந்து இருக்கிறதோ தனிப்பட்ட இருப்பு இல்லையோ உண்மையிலேயே எது இல்லையோ அது மித்தியா இல்லையா அப்போது நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன் ஃபோட்டோவில் வந்து நம்ம அழகாக குண்டு குண்டு மல்லிப்பூ மாலை மாட்டுவோம் கரெக்டா இது எப்படிப்பட்ட மாலை இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷு புது பூல மாலை மாதிரியே இருக்கும் ஆனால் அது எப்படிப்பட்டது பிளாஸ்டிக் மாலை இல்லையா ஆனால் மாலையை போலயே பயன்படுத்துவோம் ஆனால் அது உண்மையிலேயே அது பூ மாலை இல்லைன்னு தெரியும் இல்லையா அப்போது அதே மாதிரி என்ன இந்த டோட்டல் பிரபஞ்சம் அது இருக்குது எனக்கு வேறாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அது வெறும்ன தோற்றம் மட்டுமே உண்மையிலேயே அது ஒரு விஷயம் கிடையாது ஏன்னால் இதான் சர்வம் ஆத்ம தர்ஷனம் இருக்கிறது சச்சிதானந்த ஸ்வரூப்பம் மட்டும்தான் தான் கரெக்டா அதனால் அனாத்மா எல்லா விதமான அனாத்மான்னு எதை குறிப்பிட்டோமோ எதை அனாத்மான்னு குறிப்பிட்டோமோ முன்னாடி படிச்சிருக்கோம் சரீரத்ரயம் பஞ்ச கோஷம் இது எல்லாமே அனாத்மா சரீர திரயம் பஞ்ச கோஷம் அதுக்கப்புறம் பிரபஞ்ச திரயம் அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே அப்போது இது எல்லாமே அநாத்மா வஸ்து அப்போ ஒரு விஷயம் அனாத்மா அந்த அனாத்மா விஷயம் மித்யா அப்படின்னு புரியும் போது என்ன ஆயிடுறது இது ஒரு சும்மா இருக்கிறது அப்படின்னாக்க இயல்பா இது மனசளவில் எப்படி இது வெளிப்படுறது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது யோசிச்சு பாருங்களேன் இது உண்மையாலே இது இல்லை அப்படின்னா ஒரு கன கனவை எடுத்துனோன்னா கனவில் ஏதோ பெரிய விஷயம் பார்த்துருப்போம் அதில் அந்த விஷயத்தில் நிறைய விஷயம் அடைஞ்சிருப்போம் ஆல்சோ நிறைய விஷயம் வந்து நம்ம விட்டு போயிருக்கோம் ஆல்சோ தூங்கி வந்ததுக்கு பிறகு ஐயோ போய் எடுத்தே ஐயோ அதெல்லாம் கிடச்சிதே நமக்கு ச ச அப்படின்னு அதிகமாக வருத்தப்படுவோமா அதில் அங்கே விஷயத்தில் பற்று அதிகமாக இருக்குமா ராகத்வேஷம் எப்படி இருக்கும் அந்த விஷயத்தில் கனவில் ஏற்பட்ட உலகத்தில் அந்த வீட்டில் அந்த காரில் இல்லையா அப்போது கனவு பிரபஞ்சத்துக்கு மேலே விழித்த பிறகு கொஞ்சம் கூட நமக்கு ராகத்வேஷமானது ஏற்படாது நேச்சுரலாக இருக்காது அதே மாதிரி உத்திஷ்ட ஜாகிரத ப்ராப்வரான் நிபோதத அப்படின்னு உபனிஷத் மந்திரம் எப்படி சொல்கிறதோ இந்த அறிவு சர்வாத்ம பாவகா இந்த அறிவுக்கு பிறகு என்ன இந்த உலகம் மொத்தம் நம்மளுடைய உடம்பு மனசு உட்பட சர்வ எல்லாரிடத்துலையும் எப்படி இருக்கும் டோட்டலாக நமக்கு ராகத்வேஷமானது டோட்டலாக கம்மியாகி ரொம்ப மினிமமாக இருக்கும் அது அதோடைய அதோடைய எஃபெக்டே இல்லாத அளவுக்கு இருக்கும் புரியுறதா அப்போது டோட்டல் ராகத்வேஷா அபாவகா இல்லாத மாதிரி அப்படி தான் ஏன் எப்போ ராகத்வேஷம் ஒரு பற்று ஆனது இல்லை அட்டாச்மெண்ட் ஆனது ஒரு விருப்பு வெறுப்பு ஆனது எப்போ ஏற்படும் ஒரு விஷயத்தின் ஒரு விஷயம் இருக்குது அதில் அதில் ஒரு ரியாலிட்டி நம்ம கொடுக்கறதுனால தான் நமக்கு ராகத்வேஷம் மனசில் ஏற்படுறது அப்போது இந்த மித்தியான்னு சொல்கிறது வந்து இந்த ஜகத்துடைய ரியாலிட்டியை நமக்கு கு குறிப்பிடுறது ஜெகத்துன்னு நான் சொல்லும் போது நீங்கள் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா உடம்பு மனசு ஆல்சோ இன்க்ளூடெட் இதோடைய ரியாலிட்டி அனாத்மாவுடைய ரியாலிட்டி எப்படி இருக்கிறது ஸ்வப்னம் போல் வெறும் கனவு மாதிரி தான் உண்மையிலேயே அது இல்லை எப்படி வந்து பெஞ்சு டெஸ்க்கு சேருடைய ரியாலிட்டியோ உண்மையிலேயே அது மரம் தான் இல்லையா அதே போல் இங்கே வஸ்து வந்து ஒன்று தான் அது ஆத்ம சைத்தன்யம் சச்சிதானந்த ஸ்வரூப்பாக மொத்த பிரபஞ்சம் உடம்பு மனசு உட்பட இந்த ஜெகத்தானது எப்படி இருக்கிறது மித்யா அதனால் என்ன அதோடைய அது மேலே இருக்கக்கூடிய சத்தியத்துவம் இது சும்மா இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினைக்கவே இயல்பாக வந்து மனசில் வந்து ராகத்வேஷமானது நேச்சுரலாக இல்லாமல் போயிடும் அதனால் அது எப்படி இருக்கிறது இந்த தான் மைண்டு வந்து வயலண்டாக டிஸ்டர்ப் ஆகிறது ஆங்ஸைட்டி வரி டென்ஷன் எல்லாம் அதனால தான் நமக்கு ஏற்படுறது அதனால் திருஷ்ய அக்ரஹே சத்திய உபபத்தியதே அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த அனாத்ம விஷயம் மித்யா அப்படின்னு புரிவறதுனால மனசில் எக்ஸ்பிரஸ் ஆகிறது வந்து ராகத்வேஷம் நேச்சுரலாக இல்லாமல் போயிடும் இந்த அபிமானம் அபிமானம் தான் ராகத்வேஷம்னு இப்போ குறிப்பிடுறோம் இல்லையா சத்தியத்துவம் இது இது உண்மை இது இருக்கிறது இதோடைய இதுக்கு ஒரு ரியாலிட்டி கொடுக்கறது அதனால நான் அந்த இதுக்கு உட்பட்டவன் நான் இந்த உடம்பு மனசு நானாக இருக்கிறதுனால தான் உடம்பு மனசு நானுங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால தான் என்னது தேக அபிமானம்னு சொல்கிறோம் பிரியர்தா எது தேக அபிமானம் தேகம்னா ஷரீரம் ஷரீரம் நான் நான் இந்த ஷரீரத்துக்கு உட்பட்டவன் மனஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அப்போ என்ன ஆகிடுறது என்னுடைய சரீரம் எனக்கு ஒரு ஓனர்ஷிப் இதோடைய ரூட் என்னென்னு சொல்கிறாரு இங்கே அப்படின்னா இங்கே தேக தேகமானது சத்தியமாக இருக்கிறது புரியறதா அதனால் என்ன அதை அதில் அதற்கு ஒரு விருப்பு அதற்கு ஒரு வெறுப்பு அதை எப்படி காப்பாற்றணும் அதை எப்படி எல்லாம் பண்ணணும் இதே விஷயமா இருக்கும் புரியுறது இல்லையா அந்த தேக அபிமானம் அந்த ஓனர்ஷிப் அல்லது அட்டாச்மெண்ட் ஆனது முழுமையாக நீங்கி விடுறது இதே தான் வந்து ரிலீஜியஸாக நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லுவா அப்படின்னா எல்லாமே எல்லாமே அவங்க கொடுத்தது என்னதுன்னு ஒன்று கிடையாது இல்லையா இது வந்து அபியாசம் அது எல்லாமே பகவானுடையது உடையிறது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் இந்த உடம்பு மனசு இந்த ஜெகத்தை டோட்டலாக எல்லாமே பகவானுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் எல்லாமே பகவான் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நேச்சுரல் என்ன ராக ராகத்வேஷமானது விருப்பு வெறுப்பானது மேக்ஸிமம் குறைஞ்சிடுறது அப்போ குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் நடந்தாலும் எப்படி இருக்கும் எனி சுற்றுவேஷன் எனி இது நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் நேச்சுரலாக வந்து எப்படி இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் ரொம்ப வைலண்ட்டாக டிஸ்டர்ப் ஆகாது அப்படிப்பட்ட மனசில் சிரவண மரணம் நடந்ததுன்னா டக்குன்னு விஷயம் நமக்கு க கையில் வந்து அறிவானது ஓ எல்லாமே பகவான் அந்த பகவான் எப்படிப்பட்டவன் பகவானுடைய அறிவு என்னது பகவானும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து இந்த டோட்டல் ஜர்னி புரிகிறது இல்லையா அப்படி வந்து இங்கே அபிமானமானது முழுசாக நீங்கி விடுறது எதனால் மித்தியாத்வ நிச்சயம் ஞால அதனால சதாத்ம நிஷ்டையா எப்படி மித்யாத்வ நிஷ்டம் ஏற்படும் அப்படின்னா சர்வாத்ம பாவகா அசிய சத சதா ஆத்ம நிஷ்டையா எந்நேரமும் எப்பொழுதும் இதே விஷயத்தை சிந்தித்து கொண்டு ஒரு ஒரு க்ஷணமும் அலர்ட்டாக இருக்க சொன்னார் ஒரு ஒரு எண்ணமும் எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறது அந்த எண்ணத்துக்கு எண்ணம் எதனால் வந்து போகிறது எதில் ஆதாரித்து இருக்கிறதுங்கிறத கவனிக்க சொன்னார் இல்லையா அகம் சாட்சி சைத்தன்யம்னா எல்லா எண்ணமும் என்னிடத்தில் வந்து போகக்கூடிய விஷயம் நான் தான் எல்லா எண்ணங்களுக்கும் இருப்பாக இருக்கின்றேன் அந்த எண்ணங்களில் தெரிவக்கூடிய ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றேன் அப்போ எப்போ வந்து எப்போ வந்து ஆத்ம பண்ண முடியும் எப்பொழுதும் சர்வம் இல்லையா எல்லா காலமும் அப்படி சர்வாத்ம பாவகா என்னுடைய அறிவில் என்னுடைய முழுமையான பேரறிவில் நிலைத்து எப்பொழுதும் இருப்பது வந்து சதா ஆத்ம நிஷ்டையா எப்படிப்பட்ட அறிவு சர்வ ஆத்ம பாவகா அப்படி இந்த சர்வாத்ம பாவகாவை இந்த நிதித்தியாசனத்துடைய விஷயமாக எடுத்து சொன்னார் போன இதை அட்ரஸ் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து முன்னூத்தி நாற்பதுக்கு போகலாம் சரியா போன கிளாஸில் வந்து மிச்ச தொட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கிளியராக இருக்கும் எது சர்வாத்மா பாவகா எது அனாத்மா எது ஆத்மா இருக்கிறது என்ன விஷயம் எது வந்து தோற்றமாக இருக்கிறது எது சத்தியம் எது மித்யா இந்த விஷயம் இப்போ எல்லாருக்கும் நமக்கு கிளியராக இருக்கும் சரியா அப்போ ஏ இந்த தான் வந்து தேக அபிமானம்னு சொல்கிறோம் இல்லையா ஜெகத் இருக்குன்னு சொல்கிறோம் துவைத்த பாவனா முன்னாடி சொன்னார் இல்லையா பயம்னு சொன்னார் துவைத்தத்தினால் பயம்னு சொன்னார் குறி يرد அதே விஷயத்தை அங்க அதோட ரெசல்யூஷனா ਸਰਵਾత్మ 바바ః அப்படிங்கறதை இப்ப பார்ப்போம் 340 દ્રશ્યસ્ય ગ્રહણં કથમ નુ ઘટતે દ્રશ્યસ્ય ગ્રહણં કથમ નુ ઘટતે દેહાત્મના તિષ્ટતઃ દેહાત્મના

सञन्यस्ता किल धर्म कर्म विषयैः निथ्यात्मनिष्ठापरैः तद्वज्ञैकरणीयमात्मनि सदा இங்கே என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா யாருக்கு இந்த தேக அபிமானமானது தொடர்ந்து இருக்கிறதோ தேக அபிமானம் யாருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அல்லது அகங்கார மமக்கார வாசனாவானது ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அவனை பற்றி சொல்கிறது திரும்பியும் அகங்கார மமக்காரம் அப்படின்னு என்ன இல்லையா அந்த வாசனை என்னது நான் இந்த உடம்பு மனசு இது எல்லாம் இவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள் இது வந்து ஐ அப்படிங்கிற நோஷனானது பாடி அண்ட் மைண்டுங்கிறது விஷயம் திருப்பி திருப்பி நமக்கு இருக்கிறது அதை தான் அகங்காரம்னு சொல்கிறோம் அகம் அநாத்மா இவகா அகம் ஷரீரம் இவகா புரியுறதா அப்படிப்பட்டவன் தேஹாத்ம திஷ்டதி தேகாத்மா அப்படின்னா தேகம் நான் என்கிற அபிமானம் அல்லது தேகம் நான் என்கிற எண்ணம் திஷ்டதி இருக்கின்றவன் உறுதியாக இருக்கின்றவன் தேக அபிமானி அதை எப்படி பார்த்தோம் முன்னாடி விபரீத பாவனா அப்படின்னு பார்த்தோம் அப்படிப்பட்டவன் என்னது அப்படின்னா பாக்ய என்ன முதல்ல வந்து முதல் வரியில இருக்கக்கூடிய தேக தேகாத்மனா திஷ்டதா அந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் தேக அபிமானம் உடையவன் கரெக்டா திஷ்ட தேக அபிமானி அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் எப்படி இருக்கு அவனுக்கு அவனுடைய மனஸ் எப்படி இல்லையா பாக்யார்த்த அனுபவ பிரசக்த மனசா புரியுது பாக்ய அர்த்த அனுபவ பிரசக்த மனசா அப்ப யாருக்கு இந்த தேக அபிமானம் இருக்கிறதோ என்ன தேகாபிமானம் இருக்கிறதுனா எல்லாருக்கும் தேகாபிமானம் இருக்கிறது இங்கே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கு வந்து இந்த தேகாபிமானம் தேவைக்கு அதிகமாக இருந்து விபரீத பாவனாவாக ஞான பலத்திற்கு தடையாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவனை பத்தி பேசுறோம் அதனால என்ன ஆகிடுறது அப்படின்னா நேச்சுரலா இந்த உலகம் இல்லையா இந்த உடம்பு மனசு இந்த உலகம் எப்படி இருக்கிறது ஒரு ஒரு செட் வந்து இருக்கிறது இன்னொரு செட்டு வந்து அன்பேவரபுளாக இருக்கிறது இதெல்லாம் விரும்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதெல்லாம் வெறுக்கக்கூடிய விஷயமாக ஆகிடுறது இல்லையா சரியா அப்ப என்ன ஆகிடுறது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரலா தன்னுடைய உடம்பு மனசுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளோ அதை விரும்புகிறதாகவும் உடம்பு மனசுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளோ அன்ஃபேவரபுளோ என்ன வெறுக்கக்கூடிய விஷயமோ அது எல்லாமே வந்து நீக்கக்கூடிய விஷயமாக அவாய்டு பண்ணுறக்கூடிய விஷயமாக ஆகிடும் அப்போ டோட்டலாக என்ன பண்ணும் என்டையர் மைண்டு வந்து எதெல்லாம் வச்சுக்கலாம் எதெல்லாம் வெறுக்கலாம் எதெல்லாம் வந்து நம்ம அடையணும் எதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் இதே விஷயத்தில் உருண்டு கொண்டிருக்கும் அதை தான் பிரசக்த மனசாக அப்படிங்கிற பிரசக்தகா அப்படின்னா அப்படியே ஒரே விஷயமா அதே வேலையாக இருக்கிறது அப்சஷன்னு பேர் இல்லையா என்ன அர்த்தம் எது எது எனக்கு பிடித்தது எது எனக்கு பிடிக்காதது எது லைக் எது லைக் லைக்கானது என்ன பண்ணுவோம் பக்கத்தில் வச்சுக்குவோம் டிஸ்லைக்காக இருக்கிறது வந்து தகுந்து எழுந்திடுவோம் புரிகிறதா அப்போ இந்த சர்வாத்ம பாவகா எப்போ ஏற்படுமா இந்த சர்வாத்ம பாவகா அகம் ஆத்ம சைத்தன்யம் நான் ஆத்மஸ்வரூபம் அந்த தர்ஷனம் எப்படி எப்படி ஏற்படுமா இந்த சர்வாத்ம பாவகா இந்த தேக அபிமானம் இல்லைனா தான் ஏற்படும் தேக அபிமானம் இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம் இந்த தேக அபிமானமானது விபரீத பாவனை நீக்கினாவாறு இருக்க வேண்டும் புரியுறதா அதனால் அப்படிப்பட்ட தேக அபிமானி பாஹ்ய அர்த்த அனுபவ பிரசக்தகா பிரசக்தகான்னு சொன்ன மாதிரி என்ன அப்செஷன் எதில் தேகத்திற்கு மனசுக்கு உடம்புக்கு மனசுக்கு எதெல்லாம் நன்னாக இருக்கிறதோ எது மேலே பாஹ்ய அர்த்த அனுபவம் பாக்யம்னா வெளியில அர்த்தம்னா எல்லா விதமான பொருள் அனுபவம் அதில் அதுலேருந்து ஏற்படக்கூடிய அனுபவம் அப்போ என்ன ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுவான் டோட்டல் ப்ரோக்ராமு எப்படி பண்ணுவான் இது எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டா எனக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது புரியுறதா அப்போது மனது வந்து டோட்டலாக அந்த விஷயத்துலேயே ஒன்று அப்ப எப்போ இங்க என்ன சொல்றாரு நிதித்தியாசனத்தில் என்ன விஷய அணுச்சி எப்படி இருக்கணும் அளவுக்கு மேல அந்த விஷயத்தின் மேல் ஈடுபடக்கூடாது சொன்னார் ஏன் அகங்காரம் அமகாரம் பூஸ்ட் ஆகிறது அதே மாதிரி அதற்கு சம்பந்தப்பட்ட கிரியா கிரியான்னு என்ன அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இல்லையா இப்போ இப்படி இந்த தேக அபிமானம் தேக அபிமானத்தினால உடம்பு மேல இருக்கக்கூடிய பற்றினால உடம்பு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டினால உடம்பு இருக்கக்கூடிய சத்தியத்துவம்னால நான் இந்த உடம்புன்னு தெளிவாக அல்லது நான் இந்த மனசுன்னு உடம்பு மனசுன்னு ஸ்ட்ராங்காக கருதுவதனால இங்கே கருதுவதனால நான் வாசனாமயமாக சொல்கிறேன் நான் ரூபமாக நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு அப்படின்னு திருப்பி திருப்பி எது எழும்புறதோ அதெல்லாம் எப்படி இருக்கிறது அது வந்து என்னை திருப்பி திருப்பி அதிகமான விஷயத்தில் ஈடுபடுத்தி ராகத்வேஷத்தையும் உற்பத்தி பண்ணி அதற்கு எப்படி இல்லாம தேவையோ அதற்கெல்லாம் என்னை வேலை செய்ய விடுறது மனசானது என்ன பண்ணுறது வேறு இடத்துல போய் ஆக்குப்பை ஆகிடுறது அது உனக்கு நிதித்தியாசனத்துக்கு தடை அதனால் இந்த தேகாபிமானத்தை எடுத்து விடு இல்லையா அதனால தான் என்ன பண்ணுவா எப்படி இருக்குமா அப்படின்னா இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் வாமா வாமெடுத்த அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது திரும்பி எப்படி சில்லுன்னு பண்ணுறது டெம்பரேச்சர் கொஞ்சம் ஏறிட்டுன்னா அதை எப்படி குறைக்கிறது ரொம்ப குறைஞ்சிருத்துன்னா திரும்பி எப்படி அதை என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இதே வேலை கொஞ்சம் சாப்பாடில் சில பேருக்கு இருக்கும் சாப்பாடில் வந்து கொஞ்சம் காரமாக எடுத்துன்னா இப்படி தான் இருக்கணும் டேஸ்ட் அவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறித்தனா என்ன ஆகிடும் நேச்சுரலாக வந்து மனசானது டிஸ்டர்ப் ஆகுறது கொஞ்சம் சூடானாலும் பிரச்சனை கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் பிரச்சனை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டிஸ்டபன்ஸு ஜாஸ்தியாக இருந்தாலும் கண் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் உதாரணம் இல்லையா இந்த மாதிரி தான் வந்து அந்த சாம்பார் இருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து அந்த இது இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்குங்கிற ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லைன்னா மனசு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தேக அபிமானத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம் ஏதோ விஷயத்துல மாட்டின்னு இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா அப்போது நேச்சுரல் என்ன ஆகும் அப்படின்னா மனசானது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அதுலேருந்து வரக்கூடிய விளைவினால் இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன்லையும் ஆங்ஸைட்டிலையும் வரையிலையும் விழுந்துருக்கும் ஆனால் நம்ம என்ன என்ன பண்ண என்ன முயற்சி பண்ணுறோம் மனச மனசு வந்து சர்வாத்ம பாவகா மனசளவில் ஜீவன் முக்தி மனசு எப்படி இருக்கணும் பர்மனெண்ட்டாக இயல்பாகவே அது நேச்சுரலாக சாந்தமாக இருக்கணுங்கிற முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அதற்கு ஒரே வழி எவ்வளோக்கெவ்வளோ நம்ம பாக்கிய அர்த்த அனுபவ அப்பிரசக்த தான் நமக்கு இருக்க வேண்டும் இது எல்லாமே ரூட் காஸ் என்ன தேக அபிமானம் புரியறதா அதனால் என்ன சொல்கிறார் சொல்கிறார் தத் தத்தத் கிரியாம் குருவதா அந்தந்த விஷயத்திற்கு எதெல்லாம் நமக்கு பிடித்தது பிடிக்காததா இருக்கிறதோ அதற்கு என்னென்ன தேவையோ அதுல வந்து அந்த கிரியால பிஸியாக இருப்போம் புரிய கிரியா அதிகமாச்சு அதிகமாச்சுன்னா என்ன கண் கடைசி மட்டும் நம்ம இதே பிஸியாக இருந்தோன்னா என்ன அவளை வந்து ஒரு வார்த்தை கேட்டாலே படார்னு வெடிப்பா இப்பதும் பேசிடாத அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் இரு அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அப்படி பிஸியாக இருக்கிற வாழ்க்கை டென்ஷனாக இருக்கிற வாழ்க்கை போய் பேச முடியாது இது எல்லாமே இந்த விஷயத்தை குறிக்கிறது இது எல்லாம் எதனால் திருஷ்யசிய அக்ரஹணம் திருஷ்யசிய அக்ரஹணம் திருஷ்யமானது எது திருஷ்யம் சர்வ அனாத்மா எல்லா அனாத்மாவும் அக்ரஹணம் அக்ரஹணம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாரு அக்ரஹணம் அப்படின்னா இந்த திருஷ்யம் இந்த அனாத்மா பற்றின சரியான அறிவு அனாத்மா பற்றின ரியாலிட்டி பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜெகனுங்கிறது அனாத்மா அனாத்மா மித்யா அப்படிங்கிறது வந்து ஒன்றும் நிச்சயம் பண்ணப்படலை அனாத்மா எப்படி இருக்கு அந்த அனாத்ம சத்தியத்துவ வாசனா இருக்கிறது அந்த வாசனாவையும் நீக்கிறாவாறு அனாத்ம மித்தியாத்வம் அக்ரஹம்னா மித்தியாத்வம் மித்தியாத்வம் ஒன்னும் ஏற்படலைன்னு அர்த்தம் அனாத்மஹா மித்தியாத்வம் இத்தி அக்ரஹணம் அது ஒன்றும் தெரியல அனாத்மா ஒன்றும் உண்மையாக இருக்கிறது அனாத்மா அனாத்மானா எங்கேயோ இல்லை முதல்ல இந்த உடம்பு மனசு உண்மையாக நானாக ஒன்றும் அந்த வாசனா இருக்கிறதம்மா அதனால பாடி மைண்டு அகங்காரம் மமக்காரம் ஒன்றும் சத்தியத்தம் ரியாலிட்டி அதுக்கு ஒன்னும் கொடுத்துட்டு இருக்கோம் எது ரியல் எது சத்தியம் அகம் ஆத்ம சைதன்யம் அப்போ மித்யாத்வ நிச்சயம் எப்படி வந்து என்ன ஞான தாற்பயம் ஞான நிச்சயம் எப்படி பண்ணுறோமோ அதே போல மித்தியாத்வம் ரெண்டு பேரில் நடக்கக்கூடிய விஷயம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அப்போது மித்தியாத்வ நிச்சயம் எது இது மித்தியா இது உண்மையாகவே இல்லை எல்லாம் தோற்றம் மட்டுமே அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அது எப்படி இல்லையா அந்த அந்த விஷயம் வந்து என்ன தேக அபிமானம்னு சொன்னாலும் சரி ம் மித்தியாத்வ நிச்சயம்னு சொன்னாலும் சரி இது எல்லாமே நம்ம பயிற்சி பண்ண வேண்டும் இதற்கு ஒரே வழிதான் சாஸ்திர விசாரம் திருப்பி திருப்பி இதை கேட்கறதுனால தான் பண்ண முடியும் அப்போ எதெல்லாம் வந்து எது உண்மையோ எது உண்மை அல்லவோ அது தெல்ல தெளிவாக இருக்கணும் கரெக்டா அப்போது இந்த தேக அபிமானம் தான் மித்யாத்வ நிச்சயத்திற்கு தடையாக இருக்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் மித்யாத்வ நிச்சயம்னா தேகாபிமானம் தேகாபிமானம் இதில் ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் அப்போது தெல்ல தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும் இந்த அனாத்மா பற்றின ரியாலிட்டி நான் அறிவினால் இது ரெண்டும் ஒரே இன்ஸ்டன்ட்டில் ஏற்படும் கரெக்டாக அதனால் என்ன இந்த அபிமானம் என்னுடைய உடம்பு மனசு அடைந்த விஷயத்தில் உற்றார் உறவினர் ஃபேமிலி மேலே என்ன அது ஒன்றும் அதற்கும் மேலே ஒன்றும் வெளியில் ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலையில் அந்த பொசிஷனில் அவ்வளோ பற்று வைத்திருப்போம் இல்லையா இது எல்லாவும் என்னது இதெல்லாம் அனாத்மாவா ஆத்மாவா இது எல்லாமே உலகத்தை சார்ந்தது இது எல்லாமே அனாத்ம விஷயம் அந்த நாம ரூபத்தின் மேல் பற்று வைக்காத என்ன அந்த வஸ்து அகம்னு புரிஞ்சுக்கோ அப்போது எவ்வளோ தேவையோ எவ்வளோ பிரயோஜனம் பண்ணுமோ டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே அதற்கு ஸ்டேட்டஸும் ரியாலிட்டியும் கொடுக்கணும் இது எல்லாமே இன்சிடென்டல் ரியாலிட்டி டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி புரியருதா, அல்டிமேட் ரியாலிட்டி நான் மட்டுமே புரியறதா அகம் ஏவ சத்தியம் கதம் நட்டுத்தே கட்டத்தே இல்லையா அப்போ எப்படி இது எப்படி இது வந்து பாசிபிள் அப்படின்னு சொன்னோன்னா சாஸ்திரம் என்ன இங்கே சொல்யூஷன் கொடுக்குறார் முதல் ரெண்டு வரியில் பார்த்தோன்னா என்ன பண்ணுறார் என்ன முன்னூற்றி நாற்பது பார்த்துன்னு கட்டம்னு கட்டதே தேகாத்ம தேகாத்ம திஷ்டதி தேக அபிமானியானவன் பாக்கிய அர்த்த அனுபவ பிரசக்த மனசாக இப்படிப்பட்ட மனசுடையவன் அந்தந்த காரியத்தை பிஸியாக இருக்கான் என்ன அப்போது இந்த சர்வாத்ம பாவகா எதனால் இருக்கான் திருஷ்ய அக்ரஹணம் அல்லது சர்வாத்ம பாவ அபாவகா அது எப்படி எப்படி வந்து சர்வாத்ம பாவகா பாசிபிள் அல்லது திருஷ்ய அக்ரஹணம் எப்படி பாசிபிள்ன்னு சொன்னால் அதற்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன் என்னது அடுத்த ரெண்டு வரி என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்து நிறைய காரியம் இருந்து என்ன ரொம்ப பிஸியாக இருந்தோம் அப்படின்னாக்க சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா நிதித்தியாசனத்துக்காக என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது ஆப்ஷனலாக தேவைப்பட்டால் ஆசிரமம் மாறலாம் ஓஹோ அப்போ நாங்கள் இங்கே ஆசிரமத்துக்கு போயிடணுமா ரிஷிகேஷ் போயிடணுமா ஆசிரமம்னா இங்க சந்யாசிரமம் திரும்பியும் அப்ப போய் சன்னியாசம் எடுத்துக்கிறது அங்கே போகணும் போகணும் இல்லையா எஸ் தேவைப்பட்டா காஷாயம் எடுத்துக்க வேண்டும் அதனால என்ன பிரயோஜனம் இது ஆப்ஷனல் தான் ஒன்று ஆசிரமம் மாதிரி காஷாயம் எடுத்துட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருந்து அமைஞ்சதுன்னா பண்ணலாம் இல்லையா அதை விட கஷ்டம் அதை விட இன்னும் வந்து நிறைய விதத்தில் வந்து கம்ஃபர்டபுள் என்ன அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற இடத்தையே நமக்கு வேண்டியாவாறு மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இருந்தது இப்போ எப்படி மாத்திரணும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் நான் பேசுவேன் மிச்ச நேரம் என்ன பண்ணணும் பள்ள கடைச்சின்னு உ உ இல்லை இந்த டோட்டல் நிதித்தியாசனத்தில் நம்ம ஈடுபடணும் அப்போ டோட்டல் நம்மளுடைய லைஃப்பில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு பையன் இல்லை எல்லாம் அவெல்லாம் என்ன பண்ணுறாளோ பண்ணட்டும் எனக்கு இதெல்லாம் வேணும் இந்தந்த டைத்தில் கரெக்டாக வரணும் முன்ன பின்ன ஓகே இதெல்லாம் செட் பண்ணிட்டு எல்லா விதமான இன்ட்ராக்ஷனை குறைச்சிண்டு இப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் எப்போது எப்போ நம்ம சிரவணம் மன்னனம் முடிச்சுட்டு நிதித்தியாசனம் பண்ணணுங்கிற விஷயம் எப்போ வந்து அகங்காரம் மமக்கார அந்த விஷயம் அந்த எல்லா நிதித்தியாசனத்துக்கு எதெல்லாம் தேவையோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே உருவாக்க முடியும் இது பேர் ஆந்திர சந்நியாசம் காஷாயம் எடுத்துக்கிறது வந்து பாக்கிய சந்நியாசம் புரியுறது அப்போது மனதளவில் எல்லா விதத்துலேருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் சந்யாசம் வாங்கி கொள்வது சரியா அதை தான் நீங்கள் எப்படி சொல்கிறார் அப்படின்னா சந்நியஸ்த அக்கீலாக தர்ம கர்ம விஷயை நிதித்தியாசனத்திற்காக சிரவண மரணம் முடித்த பிறகு என்ன ஒருவன் எல்லா விதமான தர்மத்திலேருந்து விடுபடலாம் தர்மம்னா எல்லா டியூட்டிஸை குறிப்பிடுறது முக்கியமாக வைதிக கர்மத்தை குறிப்பிடுறது இல்லையா வைதிகமாக என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் இருக்கோ வேதத்தில் குறிப்பிடக்கூடிய எல்லா விஷயமான அந்த விஷயம் துறக்கலாம் தியாகம் செய்ய முடியும் எதற்காக சீரியல் அதுக்காக இல்ல டோட்டலாக நிதித்தியாசனத்துக்காக கர்மஹ கர்மஹா விஷயை சந்யஸ்த எல்லா விதமான லௌகிக்க கர்ம பால் வாங்கிட்டு வருது என்னடி என்ன பண்றது இப்போ ஆற்றுல கல்யாணம் வருது இதெல்லாம் நானே எடுத்து பண்ண வேண்டியிருக்கு இருங்கோம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கோம்மா அப்பா நீங்கள் பேசாமல் இருங்கோப்பா நாங்கள் எல்லாம் பண்ணுறோம்ப்பா நீங்கள் ஆசீர்வாதம் இல்லை இல்லைடா அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விடமாட்டார் அவங்க விட்டாலும் இல்லையா எல்லா விதமான லௌகிக்க கர்மா அதில் அந்த விஷயத்துலேருந்து விஷயைஹி விஷயைஹினா ஒன்று தர்ம விஷய அப்படி வச்சு அடுத்து வச்சுக்கலாம் தர்ம கர்ம விஷயை இன்னொன்று வந்து எல்லா விதமான எனக்கு அது இது அது இது 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 அது இது எல்லா ஐட்டம்ஸ்லாம் என்னோடது எவ்வளோ சேர்த்து வச்சுன்னு இருக்கோம் நிறைய சேர்த்து வச்சுக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணோம் அதனால் என்னாகும் கிரியா அதை பற்றி சிந்தனை வரும் அதை பற்றி கிரியா வரும் அதனால் விஷயைகி தியாக சந்யாஸ்தினிமமாக எவ்வளோக்கெவ்வளோ கம்மியாக நமக்கு வச்சுக்க முடியுமோ நிதித்தியாசனத்துக்கு எது அனுகூலமாக ஹெல்ப் பண்ணுமோ டைரெக்டாக அதை மட்டும் நமக்கு பொசிஷனில் வச்சுக்கணும் மிச்சது எல்லாத்தையும் கொடுத்துடணும் அதனால் என்ன நேச்சுரலாக டைம் கிடைக்கும் எங்கே டைம் கிடைக்கும் மனசில் எதெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் அந்த மனசு ஃப்ரீ மைண்ட் அந்த டைம் கிடைக்கும் புரியுறதா என்ன என்னெல்லாம் நமக்கு விஷயையில் என்னெல்லாம் வருதுன்னா திங்ஸ் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் அவள் எப்படி வருவாள் அவள் எப்படி போவாள் அவள் எப்படி இருக்காளோ இவளை எப்படி காப்பாற்றுறது நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு கிரகஸ்தாஸ்ரமத்தில் முழுசாக பண்ணியாச்சு வானப்பிரஸ்தம் அப்புறம் சந்யாசமானது வந்து எல்லாம் நம்மிடத்தில் நாம் இருக்க வேண்டிய கூடிய காலம் ஏன்னா பிறவியோடைய லட்சியம் அது அப்ப என்ன பண்ணணும் எல்லாம் எல்லா விதமான கிளாஸ கேட்டு இந்த சப்ஜெக்ட திருப்பி 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 மனசுல கொண்டு வர்றது மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதோடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்னவா இருக்க வேண்டும்

எல்லா விஷயம் மட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வனாக நீ இல்லையா அதை திருப்பி திருப்பி எண்ணிப்பார் அப்போது எல்லா தர்ம கர்ம விஷயை என்ன ஆகிறது எல்லா கர்மத்திலையும் எல்லா தர்மத்திலையும் அகங்காரம் நேச்சுரலாக அதில் வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கிறது அதை இன்வோக் பண்ண வேண்டி இருக்கிறது அதில் அதில் சிந்தனை கொள்ளாமல் நான் ஆனவன் இந்த அகங்காரத்துக்கு சாட்சி நான் நித்தியகா முக்தகா சுத்தகா அசங்க ஸ்வரூப்பகா சாக்ஷி ஸ்வரூபகா சைத்தன்ய ஸ்வரூபகா அகம் பிரம்ம அஸ்மி அந்த விஷயம் பிராமினண்டா இருக்கணும் அகங்கார விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேடவே ஆயிடணும் புரியுறதா எது எது வந்து மனசு இடம் பிடிக்கணும் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானம் இடம் பிடிக்கணும் அப்படிப்பட்டவன் தத்வக்ஞேஹி அவனே தத்வக்யன் புரியுறதா அந்த தத்வஜன் என்ன யார் தத்வஜகா சொன்ன மாதிரி ஸ்ரவணம் மனநம் பண்ணி பண்ணினவன் அப்படி பண்ணவன் அது மட்டும் என்ன அவன் எப்படிப்பட்டவன் சதானந்த இச்சுபிஹி சதானந்த ஸ்வரூபகா அல்லது எது ஜீவன் முக்தியோ எது மோக் குறிப்பிடுறதோ வித்யானந்தா பிராப்தி தத்துவத்தில் படித்தோம் இல்லையா அதற்கு அதை இச்சுபிகி அதை தீவிரமாக அதுவே நாடக்கூடியவன் அது ஒன்றே லட்சியம் வேறு ஒரு விஷயம் கிடையாது கரணியம் அப்படிப்பட்டவன் திருஷ்யசிய அக்ரஹணம் சர்வாத்ம பாவகா கரணியம் கரணியம்னா பிராக்டிஸ் செய்யப்பட வேண்டும் ஆத்மாதான் எல்லாம் அனாத்மா மித்யா அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ்னா என்ன இடத்துல ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த ஆத்ம ஞானத்தை எப்படிப்பட்ட விஷயம் நான் எப்படிப்பட்டவன் இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத வந்து திருப்பி திருப்பி அதை கொண்டு வரதே கரணியம் ஆத்மனி எங்கே பண்ணணும் ஆத்மனி அந்த கரணத்துல பண்ண வேண்டும் எத்தனத்தா தொடர்ந்து புல் எஃபர்ட்டோட சின்சியராக பண்ண வேண்டும் அப்பதான் சதானந்தா பிராப்திஹி புரியறதில்ல அப்படி தேக அபிமானம் இருக்கக்கூடியவன் என்ன இந்த அனாத்ம விஷயம் உடம்பு மனசு மேலே சத்தியத்துவம் பற்று வைத்திருக்கிறவன் இந்த நிதித்தியாசனத்தை தொ தொடர்ந்து பண்ணணும் எவ்வளோ தேவையோ நிதித்தியாசனுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிவிட்டு தனித்திருந்து இந்த விஷயத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறார் பகவத் பாதால் புரியறதா அப்போ நம்ம அதற்கான ப்ரிப்பரேஷன் தான் வானப்பிரஸ்தம் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் அதிகமாக ஈடுபடணும் எவ்வளோ மனசுல கன்ஃபியூஷன் எவ்வளோ குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் லாக்டவுன்ல எவ்வளோ பயம் இருந்திருக்கும் இல்லையா நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை மேக்ஸிமைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கிளாஸ் வச்சுட்டோம் இல்லையா இதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட கொடுப்பனை ஆனா இதை வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணணுங்கிற வாழ்க்கை முழுக்க பண்ண வேண்டி இருக்கிறது இல்லையா அதனால செக் பண்ணிண்டு எதற்கு நமக்கு லைஃப்பில் ப்ராமினென்ஸ் இருக்கிறது ஏதாவது ஒரு வெளி அனாத்மா விஷயம் ப்ராமினென்ட்டாக இருந்து அதில் அதிகமாக ஈடுபடுறோம்னா நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அப்படின்னா இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கும் இதை சிந்தனை பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இதை தியானம் பண்ணுறதுக்கு இது எல்லாமே இது அப்ஸ்டக்கிளாக இருக்கிறது அதனால் அதுக்குன்னே அதே நேரத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது டியூட்டீஸை கரெக்டாக பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி இந்த சப்ஜெக்டுக்கும் படிக்கிறதுக்காகவும் கொடுக்க வேண்டும் புரியறது இல்லையா அப்படி பண்ணினா தான் நிதித்தியாசன காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இதே விஷயமாக ஒரே விஷயந்தான் பண்ணிட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு சக்தியும் வருது புரியறதா அதனால் சந்யஸ்தகா சந்நியாசம் துறக்கணம் எல்லா விஷயத்தையும் துறந்து என்ன தர்ம கர்ம எதற்காக இந்த நிதி தியாசனத்துக்காக ஆத்ம நிஷ்டாக்காக இல்லையா ஆத்ம நிஷ்டையா அநாத்மித்யாத்ம நிஷயா இதற்காக நான் பண்ண வேண்டும் புரியுறதா எத்னதா ஆனந்த இச்சுபிஹி ஜீவன் முக்த இச்சன் அப்படிப்பட்டவனுக்கு இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று सर्वात्मसिद्धये सर्वात्म भिक्षोः सर्वात्म भिक्षो कृतश्रवणकर्मणः समाधिं विददात्येषा இந்த முப்பத்தி நாற்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா இன்னொரு டாப்பிக்ல என்ட்ரோம் அது என்ன டாபிக் அப்படின்னா சமாதி அபியாசா சமாதி ரூப நிதித்தியாசனஹா முந்நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து நானூற்றி பதினேழு மட்டும் இதையே தான் சொல்ல போகிறார் சரி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சமாதி அப்படின்னா நிறைய கேட்டிருக்கோம் சவி கல்பக சமாதி நிர்விகல்பக சமாதி இதற்கு பல 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 ஆர்கனைசேஷன் இருக்குது பல பல விஷயம் இருக்குது டெக்னிக்ஸ் இருக்குது இதையே பண்ணுறக்கூடியவா இருக்கா அதனால் இதனால் நிறையா இதை பற்றின மிஸ்கன்செப்ஷன்ஸும் இருக்குது சமாதின்னு மட்டும் சொன்னால் பரவாயில்ல அதுதான் மோக்ஷம்னு கோடிட்டுருவா புரியா அப்போது வேதாந்தம் சாஸ்திரம் வந்து சமாதியை எதற்கு சொல்றது யாருக்கு சொல்றது எப்படி சொல்றது அதோடைய நோக்கம் என்ன இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த நிதித்தியாசனத்திற்கு இந்த சமாதி அபியாசத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகே இது வந்து குறிப்பு சமாதி அப்படின்னு சொல்லுறது வந்து குறிப்பாக வந்து நம்ம யோக சாஸ்திரத்தில் யோக முறையில் அதிகமாக இதை அதை மேக்சிமம் அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் புரியுறதா யோக யோக சாஸ்திரத்தில் வருது முக்கியமாக பதஞ்சலி யோக சூத்திரம் நிறைய பேருக்கு இது தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் பதஞ்சலி வந்து மகரிஷி இல்லையா பதஞ்சலி மகரிஷி பண்ணது வந்து யோக சூத்திரம் பல சூத்திரங்கள் பண்ணியிருக்கார் எதற்காக சித்த வித்தி நிரோதாக இந்த மனசை வந்து கட்டுப்படுத்தி நிர்விகல்பக சமாதி எப்படி என்டையர் விஷயம் மெத்தட்ஸ் அதற்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே நிர்விகல்பக சமாதிக்கு நிர்மிசல் சமாதி அல்லது சமாதி அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்குங்கிறது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து என்ன யோகா சூத்திரத்தில் வந்து இருக்கும் அது இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு அதே விஷயத்தை எப்படி பயன்படுத்துறது என்ன நோக்கங்கிறத வந்து இந்த டாபிக் அமையப்படுது இத்தனை நேரம் என்ன சொல்லியிருக்கேன் முந்நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து பதி நானூற்றி பதினேழு மட்டும் என்ன இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ ஓகே அப்போது அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன மோஸ்ட்லி அது அடுத்த கிளாஸில் தான் போக முடியும் இங்கே என்ன சொல்கிறோம்னா நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இத்தனை நேரம் பார்த்துண்டு வந்தது இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி நாற்பது மட்டும் பார்த்துட்டோம் நம்ம கரெக்டா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முக்கியமாக என்ன எம்ஃபசைஸ் பண்றோன்னா இந்த திருப்பி திருப்பி இந்த இந்த சாஸ்திர விஷயத்தை நம்ம எப்படி அதை வந்து மனசில் கொண்டு வந்து பண்ணுறது ஓகே அதே விஷயத்தை சிந்திக்கிறது அதே விஷயத்தை பேசுவது அதே எண்ணங்களோட நம்ம இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நிறையா கவலை நிறையா உலகத்தில் எவ்வளவோ நடந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை பற்றி கவலைப்படலாம் நீங்கள் ஒரு 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 நியூஸ் பார்த்தேன்னா அதில் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு விஷயம் சொல்கிறோம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து பல பல நிமிஷம் பல பல மணி நேரம் கொடுத்தோன்னா ஒரு நாள் முழுக்க போயிடும் அதனால் மைண்டை ஃபுல்லாக நம்ம வெளியில் இருக்கிறத ஆக்குபை பண்ணிட்டு ஜாலியாக வச்சுக்கலாம் புரியுறதா அப்போது ஆனால் இங்கே நிதித்தியாசனம்னு சொல்கிறது வந்து தச்சிந்தனம் தற்கத்தனம் ஒரே விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த கேட்குறது ஒரே விஷயத்த வந்து பேசுறது அதை பற்றி சொல்கிறது அதை பற்றி ஷேர் பண்ணுறது அதை பற்றியே பேசுவது எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா எதை சத்வாசனான்னு சொன்னோமோ என்ன எது பிரம்மன் எது நான் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்கிறது அது வந்து நிதித்தியாசனம் குறிப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா இந்த நிதித்தியாசனம்ங்கிறது வந்து அலர்ட் லிவிங் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையாக இருக்கணும் ஒரே ரொம்ப கேர்ஃபுல்லான வாழ்க்கை முறையாக இருக்கணும் இல்லையா தான் நம்ம இதை பண்ணிட்டு இருந்தால் கூட மனசளவில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த இதே விஷயத்த சிந்திக்கிறோமா அகங்காரம் அமக்காரம் டாமினேட் பண்ணுறதா அப்படிங்கிறது ஒரு ஒரு டிரான்சாக்ஷனையும் ஒரு ஒரு விஷயத்துலையும் பார்க்க வேண்டி இருக்கிறது இல்லையா திருப்பி திருப்பி குருக்கிட்டேருந்து கிடைச்ச டீச்சிங்கை எப்படி நம்ம இன்வோக் பண்ணுறது அதே விஷயமா அந்த வாழ்க்கை முறை அப்படியே அமையிறது வந்து அலர்ட் லிவிங் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்த்தோம் புரியுறதா அப்போது நிதித்தியாசனம் அல்லது ஜீவன் முக்தி இந்த பலனுக்கு மேக்சிமம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயமே போதும் அதற்கு புரியுறதா அப்போது இது இதுலேயே வந்து ஜீவன் முக்தி ஞான நிஷ்டைன்னு எது சொல்லப்படுறோமோ இந்த ரெண்டு விஷயத்திலையே மேக்ஸிமம் இது வந்து நமக்கு பலத்தை கொடுத்துரும் சப்போஸ் எல்லாம் நான் படித்தாச்சு நன்னா படித்தேன் செவம் நான் படிச்சிட்டேன் எல்லாம் எனக்கு க்ளியராக இருக்குது என்ன இது ரெண்டும் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் ஆனாலும் ஒன்றும் எனக்கு தெரியல ஒன்றும் முடியல அப்படின்னா அவாலுக்கு அப்படிப்பட்ட என்ன சில கேஸ்லாம் வந்து ரொம்ப அக்யூட்டாக இருக்கும் ஐசியூ இருக்குது அப்புறம் சிசிஐசியூ இருக்குது கிரிட்டிக்கல் கேர் இன்டென்சிவ் கிரிட்டிக்கல் இன்டென்சிவ் கேர் அப்படி இருக்குது அந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக வந்து இந்த ஞான பலத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய மனசில் வந்து சிவியர் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த ஜென்மாலேயோ சைல்டுஹுட்லேயோ போன ஜென்மாலேயோ ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக மனசில் பாதிச்சிருக்கும் அந்த மனசை பாதிக்கிற கூடிய விஷயமா பார்த்தேன்னா அது வந்து ஒன்று உடம்பு சம்பந்தமாக இருக்கும் இல்லை மனசு இந்த தேகா ஏதோ விஷயத்தில் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த ரிலேஷன் அகங்காரம் அமக்கிறதுக்குள்ளே தான் அந்த விஷயம் அதிகமாக பாதிச்சிருக்கும் அது என்ன ஆகுன்னா அதோடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால இருக்கிறதுனால அது திருப்பி திருப்பி விபரீத பாவனா வந்து அதிகமாக நமக்கு ஏற்படுறது அதனால் என்ன ஆகிடுறது இந்த சாஸ்திர ஞான விஷயத்திற்கு அது தடையாக இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த சமாதி அபியாசா அப்படிங்கிற விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த சமாதி அபியாசம் என்னது இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன இது எப்படி பண்ணணும் யார் பண்ணணும் இதோடைய நோக்கம் என்ன இதற்கும் வேதாந்தத்துக்கும் எப்படி இது கனெக்ஷன் ஆகிறது இதற்கும் மற்ற விஷயத்திற்கும் எப்படி வந்து இது வேறுபடுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்தோன்னா அது கரெக்டாக இருக்கும் இந்த முந்நூற்றி நாற்பது வந்து முன்னூத்தி ஒன்றில் வந்து அதை தான் அறிமுகப்படுத்துறது என்னது அப்படின்னா இந்த ஸ்ருதி சம்மதி விததாதி ஸ்ருதி சம்மதிம் விததாதி எப்படி வந்து பிரகதாரண்ண்ய ஸ்ருதி பிரகதாரண்ய உபனிஷத்து என்ன சொல்றதோ அந்த மந்திரத்தை கோட் பண்ணி அந்த ஸ்ருதி விஷயம் பிக்ஷு யாரு வந்து நிதித்தியாசனோ அவன் இந்த சர்வாத்ம பாவம் ஏற்படுறதுக்கு அல்லது ஞான அது ஏற்படுறதுக்கு கிறத்தகா ஸ்ரவண கர்மணம் இந்த சமாதி அபியாசத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார் இதோடைய டீட்டெயில்ஸை விவரம் என்ன ഇൻട്രസ്റ്റിങ്ങാന ടാപ്പിക്കാർക്കോടു അത് നമ്മൾ അടുത്ത ക്ലാസ്സില പാകാം ഓം പൂർണമദ പൂർണമിതം പൂർണാത് പൂർണമുദതേ പൂർണസ്യ പൂർണമാായ പൂർണമേ വശിഷ്യതേ ഓം ശാന്തി 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 ഹരിഹി ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ ഹരിഹി ഓം എല്ലാവർക്കും വാഴത്തുക്കൾ രൊ സന്തോഷം அது பேர் ஆஃப்லைன் நைட்டாக சரி எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேட் தான் என்ன நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்னைக்கு நூறாவது வகுப்பு ம் ஸோ நூறு க்ளாஸ் நம்ம முடிச்சிட்டோம் இன்னொரு ஒரு மேக்ஸிமம் நாற்பதுலேருந்து ஐம்பது க்ளாஸ்க்குள்ளே இந்த சப்ஜெக்டானது முடிஞ்சிரும் ஈஸ்வர கிருப்பா குரு கிருப்பையில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம தொடர்ந்து வந்துட்டோம் ஸோ த்ரீ த்ரீ ஃபோர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிடணும் ஆக்சுவலி அதனால் அகெயின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துண்டு இந்த சூடாமணி சூடாமணியானது வந்து நமக்கு ரத்னகிரீஸ்வரரில் நமக்கு கோவிலில் தொடர்ந்து நடந்து வர்றது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுறோம் இப்போ பல காரணங்கள்னால் உங்களுக்கு தெரியும் பல காரணமாக ஒரே காரணம்தான் இல்லையா அந்த விஷயத்தினால் இப்போது நம்ம வந்து ஆன்லைனில் இதை பண்ணிகிட்டுருக்கோம் நான் க்ளாஸ்லேயும் சொன்ன மாதிரி லாக்டவுனில் ஆன்லைனில் தொடர்ந்து நம்ம படிச்சிருக்கோம் அது என்ன கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே நம்ம ஸ்லோகம் படித்து முடிச்சுருக்கோம் இது ஃபர்தராக தொடரும் எப்படி ஃப்யூச்சர் எப்படி நமக்கு அமையிறது எப்போ வந்து நமக்கு டைரெக்டாக பார்க்க முடியறது அது மட்டும் நம்ம பார்ப்போம் அப்போது கண்டிப்பாக ரத்னகிரீஸ்வரர் கோவில் அந்த அமைப்பு நீங்கள் எல்லாம் அந்த ரத்னகிரீஸ்வரருடைய அருள்னால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் முதல்ல முதல் கண் வணக்கம் முதல்கள் நமஸ்காரம் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் இந்த பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இதை அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த குரு பரம்பரா இல்லையா மொத்த பரம்பரா இங்கே இருக்கு பற்றிலா அவள் இல்லாமல் நம்ம கிடையாது இந்த டீச்சிங் நமக்கு கிடச்சிருக்காது அவளுக்கு வணக்கத்தை சொல்லி வச்சு இவ்வளோ பெருசாக நடத்தணும் பரமாச்சாரியார் ப மகாபெரிவாக வந்து சொல்லி அந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி இவ்வளோ பெரிய கோவிலை வந்து நிர்மாணம் பண்ணி தொடர்ந்து அங்கே வந்து எல்லா விதமான நல்ல காரியம் சத்காரியம் சத்சங்கமானதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இல்லையா அந்த கோவில் கமிட்டிக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாமே கமிட்டியில் எல்லா சேவைகளுக்களுக்கும் எல்லா எல்லாருமே சர்வீஸில் இருக்கா பகவானோடைய சேவையில் எல்லாருமே இருக்கா இல்லையா எத் எதுவுமே அவள் எதிர்பார்க்குறதில்ல நிறைய விஷயம் தியாகம் பண்ணி இ நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நமக்கு அமைச்சு இந்த விஷயத்தை டோட்டலாக ரிசீவ் பண்ணுறதுக்கான முழு ஏற்பாடோட நம்ம வந்து இங்கே என்னன்னு இருக்கோம் அதனால் மொத்த கமிட்டிக்கு பக்த மண்டலி அவளுக்கு வந்து வணக்கத்தை சொல்லி மீண்டும் வி எக்ஸ்ப்ரெஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஒரு கண்டிப்பாக இட்ஸ் அ ப்ளெஷரபிள் மூமெண்ட்டை கிராட்டிட்யூட் அவளுக்கு என்ன நான் பண்ணுற விஷயத்தை எல்லாேருக்கும் இது போய் சேரணும்னு ஏன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நமக்கும் இதில் மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆகணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அதற்கும் மேலே அங்கே எல்லாமே இருந்து கேட்குறவா இல்லை இந்த சப்ஜெக்டில் சின்சியராக ட்ராவல் பண்ணுறவா இல்லை அப்படின்னா அது வந்து மீனிங்லெஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாருமே வந்து இந்த எல்லோரும் கேட்கக்கூடியவா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிகார்ட்ஸ் ஸ்பெஷல் வணக்கம் ஏன்னா எல்லாம் இல்லைன்னா இதை பண்ண முடியாது இல்லையா அப்போது அதனால் இது ரொம்ப முக்கியம் அது அதனால் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமான இது நம்மளையே நம்ம உற்சாகம் படுத்திக்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து எவ்வளோ டீப்பாக இருக்குது எவ்வளோ பெரிய ட்ரெஷர் நமக்கு கிடச்சிருக்கு இல்லை இந்த எம்ஜிஆர் எப்படி அல் ஏன்னா அபூக்கா ஹூக்கம் அப்படின்னு சொல்லி அந்த டோரை திறந்து உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்கும் இல்லையா அப்படி நமக்கு ஒரு இந்த வாழ்க்கையோடைய விஷயம் இந்த பொக்கிஷமானது நமக்கு கிடச்சிருக்கு என்ன அந்த விஷயத்திற்கு இவ்வளோ பேர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா நம்ம நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அதுதான் இங்கே சீக்கிரட் நம்மளுடைய ஹெல்ப் நமக்கு இருக்கணும் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறோம் எனக்கு பாதி புரியுறது பாதி புரியல பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுதான் கோலுன்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் தொடர்ந்து போகணும்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா இல்லையா இதுலேயே தொடர்ந்து ட்ராவல் பண்ணி ஆகணும் எவ்வளோ நாள் வேணாலும் ஆட்டம் இவ்வளோ வருஷம் வருஷம் வேணாலும் ஆட்டம் இதையே நம்ம தொடர்ந்து படித்து இதுலேயே நம்ம டோட்டலாக இதில் ஈடுபட்டு இருக்கணும் தப்பாக புரிஞ்சிக்கிறது நம்மளுடைய நிறைய விஷயம் நம்மளாக யோசிப்போம் நிறைய கேட்குறோம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் அதில் இதுதான் இதுதான் நான் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வேலிடேட் பண்ணணும் நீங்கள் நான் அவைலபிளாக இருக்கேன் எப்போவுமே நம்ம வேலிடேட் பண்ணுறோமா இதுதான் சொன்னார் கரெக்டு இதுதான் சொன்னது நான் புரிஞ்சுன்றது கரெக்டாக அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ பயணத்தில் வேலிடேட் பண்ணிகிட்டே வந்தோமே ஆனால் எங்கேயுமே தப்பாக புரிஞ்சுண்டு தப்பாக போகிறதுக்கான விஷயம் நமக்கு ப்ரிவென்டார் ப்ரிவென்ஷனாக இருக்கும் தப்பாக புரிஞ்சுன்ட்டோன்னா என்ன அர்த்தம் அதை திரும்பி அந்த தப்பாக புரிஞ்சதை எடுத்து சரியான புரி அறிவை கொண்டு வரணும் எஃபர்ட் அதிகமாக போடணும் இல்லையா அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பயணத்தில் வந்து கேட்டதை திருப்பி கேட்கணும் கே கேட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்ற விஷயத்தை வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு எப்படி நான் இதை ஓனப் பண்ணுறேன் நான் ஓனப் பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாவற்றிலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஜெர்னி பண்ணணும் வாழ்க்கை முழுக்க இதில் ஈடுபடணும் விவேக சூடாமணி முடிஞ்சுருத்துனா என்ன ஓ ஆ லட்சக்கணக்கான இது இருக்குது இல்லையா பிரஸ்தான திரையம் உள்ளே போகணும் நம்ம என்ன உபனிஷத் போகணும் கீதா போகணும் இது எல்லாமே நமக்கு குரு அருள் திருவருள் வேணும் கூடவே நம்மளுடைய சம்மதமும் வேண்டும் யாருக்கு சம்மதம் கொடுக்கணும் நான் செய்யக்கூடியது நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த பெர்சூட்டுக்கு இந்த லட்சியத்துக்கு என்னுடைய டோட்டல் அங்கீகாரம் வேணும் எங்கேயுமே இப்போ நீங்கள் டவுட்டே இருக்கக்கூடாது இங்கே டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் பண்ணின்னு இருக்கோம் பட் நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தேன்னா நமக்கு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஆச்சாரியர் இதுதான் உன்னுடைய லட்சியம் இதுதான் உனக்கு இதை ரெலவெண்ட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க சம்பந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அதனால் இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தேன்னா என்ன பக்த மண்டலி உட்பட நமக்கு சுற்றி இருக்கிறவ எல்லோரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் நீ இதை கேட்காதேன்னு யாரும் சொல்லலை இதை பற்றி சிந்திக்காத யாரும் சொல்லலை கோயிலுக்கு வாங்கோ கிளாஸை கேளுங்கோன்னு தான் எல்லாருமே சொல்கிறான் ஆன்லைனில் வாங்கோ கிளாஸை கேளுங்கோ எல்லாருமே அதற்கு தான் நமக்கு ஹெல்ப்பு அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் அருள் இல்லையா எப்படி இருக்கிறது எல்லா விதமான சரௌண்டிங்ஸு நமக்கு தேகம் எல்லாமே பரமேஸ்வரன் அருள் அமைஞ்சிருக்கு குரு அருள் பரம்பரா அருள் பரிபூர்ணமாக இருக்குது இந்த டீச்சிங் வந்து லட்டு மாதிரி கொடுக்குறான் எல்லாரும் இல்லையா தேர்டு வந்து குரு கிருப்பா ஈஸ்வர கிருப்பா வேத மாதா இருக்கா புரிஞ்சுக்கோ இதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ சாஸ்திர கிருப்பாவும் இருக்குது நம்மளுடைய ஆத்ம கிருப்பா மட்டும் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி இதில் தொடர்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு மீண்டும் இதை ஏற்படுத்தி கொடுத்த என்ன இந்த பக்த மண்டலிக்கும் நமக்கு பரமேஸ்வரனுடைய அருள் இந்த பரம்பரா ஒரு அடல் நமக்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் இதில் ஈடுபட்டவா இதை ஆரம்பித்து வச்சவா என்னுடைய நண்பர்கள் என்ன என்னுடைய பிராத்தா இருக்கார் ரங்கராஜன்ஜி என்னுடைய எல்லா க்ளோஸ் ராம்கோபால்ஜி சத்யநாராயணி இல்லை இவா எல்லாருமே இதற்கு எப்படியாவது வந்து பண்ணிடணும் அப்படின்னு என்ன எனக்கு கூடவே வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிற என்னுடைய தர்மபத்னி ஸ்ரீ இந்துமதி என்னுடைய தாய் தந்தைகர் இவ எல்லாருமே எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கா எல்லாருக்கும் வந்து நமஸ்காரத்தை சொல்லி என்னுடைய குருநாதர் அவருக்கும் நமஸ்காரம் சொல்லி பரம்பராக்கு மொத்தமாக நமஸ்காரம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரமும் என் ஆசையும் வணங்கி இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து போகணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அகெயின் மீண்டும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தில் போகணும் அப்படின்னு அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து என்ன அது வந்து உங்களுக்கு கிடைச்ச விஷயம் அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நம்மளை உற்சாகப்படுத்தின்ட்டு ஃபர்தராக இந்த ஜெர்னிக்கு எது பூஸ்டர் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு பூஸ்டர் சரியா அதனால் அது ரொம்ப விஷயமாக நம்ம வந்து தொடர்ந்து போகலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஒன்ஸ் அகேன் அதனால் இதில் தொடர்ந்து நம்ம போகணும் எந்த தடையும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவா எல்லோருடைய எஃபர்ட் இவா எல்லோரும் நமக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காலோ பகவானுக்கு உட்பட இவா எல்லாக்கும் கிராட்டிடியூட் எப்படி காட்ட முடியும் இதில் தொடர்ந்து நம்ம பயிற்சி நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய பயணத்துலனால தான் இதோடைய கிராட்டிடியூட் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அதற்கு நமக்கு சக்தி கொடுக்கும் மாதிரி எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணின்னு கிளம்பலாம் நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு இருக்கும் சாயந்தரம் பகவத்கீதா இதே உபனிஷத்தரோடய விஷயம் தான் அங்கேயும் சொல்கிறார் பகவான் ரொம்ப முக்கியமான கிளாஸுகள் அதனால் அங்கேயும் எல்லோரும் வந்து டைம் அலக்கேட் பண்ணிட்டு ஒன் ஹவர் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது ப்ளீஸ் 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 நம்ம ஆனஸ்டாக முயற்சி பண்ணினோன்னா எல்லாம் நமக்கு சுமூகமாக அமைஞ்சிடும் அப்படி நம்ம ஒன் ஹவர் நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சி தொடர்ந்து செய்யலாம் சரியா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன நியாயே மஹி மஹிம் णेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी शस्यशालिनी देशोऽयंशोभरहिताः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते पूर ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ॐ ओं <laughs>